வாங்க 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 அன்பு சொல்லுங்களா. கண்மணிகள் அன்புக்குரிய மகள் மகளே, மகன் மகளே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரி எல்லாரும் க்ஷேமமாக, சௌக்கியமாக, சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியாக, மனம் ரம்மியமாகவும் இருக்கிறீங்களா? அது சீக்கிரமாக வரப்போகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அரவணைத்து ஒரு தாய் தன் பிள்ளையை தூக்கி மார்போடு கட்டி தாழ்வி 1000 முத்தங்கள் கொடுப்பதை போல, அதே போல உங்களையும் அவர் காத்து கொள்வது, வழி நடத்துவது நிச்சயம் உறுதி. என்ன ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு என்னவென்றால், இந்த மாதம் ஆகஸ்ட் 2023 நம்முடைய இறைப்பணியில் ஒரு சின்ன மாற்றம். கடந்த சுமார் ஒரு 18 ஆண்டுகளாக விழிவாக்கத்தில் நம்முடைய அலுவலகம் இயங்கி கொண்டு வந்தது. இந்த ஆகஸ்ட் 1 விழிவாக்கத்திலிருந்து கார்னோடே அந்த ரெட்ஹில்ஸ் பகுதியில் நம்முடைய அலுவலகம் மாற்றப்பட்டு உள்ளது. அன்பார்ந்த இயேசு ஊழியங்கள் பங்காளர்களே, சென்னை வில்லிவாக்கத்தில் செயல்பட்டு வந்த நமது இயேசு ஊழியங்கள் அலுவலகம் காரனோடைக்கு மாற்றப்பட்டுள்ளது. எங்களது புதிய முகவரி இயேசு ஊழியங்கள், எண் 110 பழைய GNT சாலை, காரனோடை, சென்னை 667, தமிழ்நாடு, இந்தியா. ஆனால் ஏஞ்சல் டிவி அலுவலகம் தொடர்ந்து இந்த வில்லிவாக்கம் பகுதியில் தான் இருக்கும். அது வந்து கடந்த 18 ஆண்டுகளாக இந்த ஸ்டூடியோ இந்த பகுதியில் இயங்கி கொண்டிருந்து, இது இங்கிருந்து நம்முடைய பழைய இயேசு ஊழியங்கள் அலுவலகம் இந்த ரிலையன்ஸ்க்கு மேலே இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே மாற்றப்பட்டு உள்ளது. இது வரைக்கும் உங்களில் பல பேர் நேரில் வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துறீங்க, பிரார்த்தனைக்காக வரீங்க போகிறீங்க. ஸோ அது தொடர்ந்து நீங்கள் இந்த பகுதிக்கு வரலாம். அந்த கார்னோடே ரொம்ப தூரமாக இருக்குது, நான் எப்படி அங்கே வருவேன், நான் இந்த பகுதியில் தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தொடர்ந்து நீங்கள் வெளிவாக்கத்துக்கே வரலாம். அங்கேயே நம்ம சின்ன ஆஃபீஸ் இருக்குது, ஒரு ஸ்டாஃப்லாம் அங்கே இருப்பாங்க, உங்கள் காணிக்கை நீங்கள் அங்கே செலுத்தலாம். பிரார்த்தனை செய்வதற்கும் நம்முடைய அன்பு மகள் மார்கள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து அந்த பணி இங்கே நடைபெறும். அங்கே காரோண்டிக்கு நான் வருகிறேன் என்று சொல்கிறவர்கள் அந்த புதிய இடத்துக்கு வரலாம். கடந்த இந்த வருட துவக்கத்தில் ஜனவரி மாதமும் மார்ச் 7 நாட்கள் அங்கே உபவாச கூடிக்கை நடந்தது. உங்களே பல பேர் வந்து கலந்து கொண்டீங்க, அதனால் உங்களுக்கு எப்படி வரணும் போகணும் எல்லாம் தெரியும். ஸோ இந்த ஆகஸ்ட் 1 நம்முடைய புது இடத்துலேருந்து நாங்கள் இயங்கி கொண்டு வருகிறோம். இது கர்த்தருடைய மகா பெரிய தயவு. அதே போல் அங்குள்ள கட்டிட பணி வேலைகளும் துரிதமாக நடந்து கொண்டு வருகிறது. அன்பார்ந்த இயேசு ஊழியங்கள் பங்காளர்களே, தேவனுடைய கிருபையினாலும் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளாலும் மற்றும் ஜபங்களினாலும் நமது இயேசு ஊழியங்கள் கட்டிட பணிக்காக புதிய நிலம் வாங்கப்பட்டு மார்ச் 14, 2020 அடிக்கல் நாட்டப்பட்டு மார்ச் 14, 2023 நம்முடைய புதிய கட்டிடம் கட்டுவதற்கான எல்லா அனுமதிகளும் கிடைத்து பணிகள் துவங்க தேவன் கிருபை செய்தார். தற்போது காரனோடையில் உள்ள இயேசு ஊழியங்களின் புதிய நிலத்தில் பிரதான கட்டிடம் மற்றும் தீர்க்க தரிசன மையம் அமைய உள்ள இடங்களில் அஸ்திபாரம் போடும் பணிகள் நிறைவடைந்து காலம் போடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஸோ தொடர்ந்து இதுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த கட்டிட பணிகளை தாங்கும்படி முன்பு எப்படி செய்தீர்களோ, எதுவுமே இல்லாமல் உங்கள் கண்களால் காணாமல் தாங்கி வந்தீங்க, இப்போ உங்கள் கண்கள் பார்க்குது. அப்போ இன்னும் அதிகமாக உங்களுடைய உதவியும் உங்களுடைய பிரார்த்தனையும் தேவைப்படுகிறது. அதனால் தொடர்ந்து தாங்குங்க.
தேவன் கொடுத்த இந்த கடைசி கால திட்டத்தை நிறைவேற்ற நீங்களும் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை தொடர்ந்து இயேசு ஊழியங்களின் கட்டிட பணிக்காக செலுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் காணிக்கைகளை ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் பில்டிங் ஃபண்ட் என்ற பெயரில் செக் அல்லது டிடி மூலமாகவும் அல்லது மணி ஆர்டர் மூலமாகவும் செலுத்தலாம். மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள வங்கியின் மூலமாகவோ நீங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். எங்கள் வங்கியின் விவரங்கள் அக்கவுண்ட் நேம் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் பில்டிங் ஃபண்ட், அக்கவுண்ட் நம்பர் 3541733435, பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிரான்ச் வில்லிவாக்கம், ஐஎஃப்எஸ்சி கோட் SBIN 00071 08, சிப் கோட் SBIN INBB 458, MICR கோட் 600002058. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-405-00000 மற்றும் 919-00388-8847. வாருங்கள் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். எனக்கு அருமையானே, அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஒரு அருமையான தம்பதி ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு காரில் பயணம் பண்ணாங்க. அமெரிக்கா தேசம், ஐரோப்பா தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க நெருக்கடியான நெடுஞ்சாலைகள் ரோடுகள் கிடையாது. அங்குள்ள நெடுஞ்சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விசாலமாக இருக்கும். 4 லேன், அதாவது ஒரு சைட்லேயே 4 கார்கள் வரிசை வரிசையாக போகிற மாதிரி லேன்கள் இந்த புறமும் அந்த புறமும் இருக்கும். சில இடங்களில் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லைன்னா ஒரு 2 லேன், ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா 4 லேன் இருக்கும். ஸோ அது நெடுஞ்சாலையில் வந்துட்டா அது பட்டு போய்கிட்டே இருக்கும் மைல் கணக்கில். அங்கங்கே ஒரு பக்கத்தில் ஊர் வரும்பொழுது ஒரு எக்ஸிட் வெளியேறுவதற்கு ஒரு சைட்டில் இடது பக்கமோ வலது பக்கமோ போகலாம். போய் அங்குள்ள அங்கே சின்ன சின்ன ஹோட்டல் இருக்கும், அல்லது அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம், ஓய்வு எடுக்கலாம், ரா தங்கலாம், திரும்ப பயணத்தை துவங்கலாம். இப்படி தான் அங்கே இருக்கிற ஃபார்மேட்டு. நம்ம கதையில் வர கதாநாயகனும் கதாநாயகியும் இதே மாதிரி புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போகையில் ஒவ்வொரு காரையும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த GPS வந்துருச்சு. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பட்டி தொட்டி எல்லாரும் இப்பொழுது GPS தான் உபயோகப்படுத்துகிறாங்க. அதுலேயும் அன்னைக்கு நான் ஒரு தடவை நம்முடைய மருமகன் பிள்ளையோடைய காரில் போய் கொண்டு இருந்தேன். அப்போ பார்க்குற ஒரு சின்ன சந்து, இந்த சின்ன சந்துக்குள்ளே போகிறது கூட GPSல கரெக்டாக கூகுள் மேப்பு. ஆனால் கூகுள் கம்பெனியை நம்ம பாராட்டணும். இந்தியா முழுக்க, அதாவது குறிப்பாக சென்னை பட்டணம் முழுக்க அவங்களுடைய ஆட்களை அனுப்பி மேப்பு எடுத்திருக்காங்க. நீங்கள் பல ஆண்டுகள் முன்புதாக சைக்கிளில் கூகுள்காரன் போகிறதும் அங்கே கேமரா வச்சு ஒவ்வொரு தெருக்களையும் படம் எடுக்கிறத செய்தித்தாளில் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி படம் எடுத்து ஒரு மேப்பு வரைஞ்சிட்டாங்க. அதை மேலே சேட்டலைட்டில் அதை ஏற்றி இப்போது சேட்டலைட் மூலமாக ஒரு சின்ன GPS டிவைஸ் ஃபோனில் கூட இருக்கு பார்த்தீங்களா, கூகுள் மேப்புன்னு அதை போட்டுட்டு எங்கே போகணும், நம்ம இங்கேருந்து எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போனால் தான் கரெக்டாக வழி காட்டும். மேப்பை போட்டுட்டு சேட்டலைட் மூலமாக இந்த GPS மேப்பு நம்மளே வழி நடத்தும், வழி காட்டும். அதே போல் நம்ம கதாநாயகனும் கதாநாயகியும் அவங்க காரில் GPS மேப் இருக்கிறது, அந்த GPS மேப்பில் போட்டாங்க எங்கே போகணும்னு. ஸோ நெடுஞ்சாலையில் வண்டி போய் கொண்டு இருக்குது, திடீர்னு அந்த GPS மேப்பில் காட்டுது இடது பக்கம் திரும்புங்க. ஆனால் இடது பக்கம் திரும்புனா ஒரு சின்ன சாலை, இந்த சின்ன சாலைக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி யோசிக்கிறாப்புல. இந்த சின்ன சாலைக்குள்ளே போனால் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியுமா, நேரத்தோடு போக முடியுமா இப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐயம் ஒரு பக்கம். பிறகு அந்த கதாநாயகர் அவரை அப்படி யோசித்து, சரி ஓகே இந்த GPS-ஐ நம்ம நம்புவோம், அது தப்பு பண்ணாது நம்புவோம் சொல்லிக்கிட்டு இடது பக்கம் எக்ஸிட் எடுத்துட்டார். எக்ஸிட் எடுத்தால் சின்ன ரோடு, அது காரு போய்கொண்டே இருக்குது. ஒரு 1/2 மைல் தூரம் போன உடனே ஆஹா,
ஜிபிஎஸ் நமக்கு எவ்வளோ பெரிய நன்மை செய்திருக்குன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. என்னன்னா நெடுஞ்சாலையில் போனாங்க பார்த்தீங்களா, பயங்கர டிராஃபிக், எல்லா வாகனமும் அப்படியே இங்கேயே நிற்கிது. அமெரிக்காவில் ஒரு காரியம் என்னன்னா கார்கள்லாம் ரொம்ப சீப்பு, விலை ரொம்ப குறைவு. இங்கே நம்ம ஊரில் ஒரு காருக்கு நம்ம செல்ல வேண்டிய பணத்தை அமெரிக்காவுக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா, அது நம்ம இந்தியா ரூபாலேயே நான் சொல்கிறேன், அமெரிக்கா இந்த பணத்தை கொண்டு போனீங்கன்னா ரெண்டு கார் வாங்கலாம். இது நான் அறிந்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு புது காரில் இல்லாமல் செகண்ட்ஸில் ரெண்டு கார் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் எல்லோரும் ஒரு வீட்டில் அப்பாவுக்கு ஒரு காரு, அம்மாவுக்கு ஒரு காரு, பிள்ளைங்களுக்கு ஒரு காரு, ஆளுக்கால் கார் வச்சுருப்பாங்க. ஒரு நல்ல வசதியான ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுக்கு போனீங்கன்னா குறைஞ்ச பட்சம் ரெண்டு கார் மூணு கார், கொஞ்சம் நல்ல வசதியானவங்க ஆளுக்கு ஒரு கார் வச்சுருப்பாப்புல. அவங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் பாருங்கள் கராச்சிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கார் அப்படியே நிற்கும். ஸோ அதனால ஹேவி டிராஃபிக் அமெரிக்காவில். ஸோ இந்த மாதிரி தம்பதியார் போய்கொண்டே இருந்தாங்களா, பயங்கரமான டிராஃபிக். ஆனால் இவங்க போன சின்ன ரோட்டுலேயோ ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் அவங்க ஸ்மூத்தாக எந்த சலனமும் இல்லாமல் எந்த டிராஃபிக்கும் இல்லாமல் லகுவாக சென்று இங்குள்ள டிராஃபிக்கெல்லாம் மேற்கொண்டு அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு நேரத்தோடு காலத்துக்கு முன்பதாகவே போய் சேர்ந்தார்கள். போய் சேர்ந்த பிறகு தான் ரெண்டு பேரும் யோசிச்சாங்க, டேயப்பா நல்ல வேலை நம்ம ஜிபிஎஸை நம்பணும். ஜிபிஎஸை முழுமையாக சார்ந்திருந்ததுனால நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு நேரத்தோடு வந்து சேர்ந்தோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த கதையை நான் படித்த பொழுது ஒரு தேவ வார்த்தை என் நினைவுக்கு வந்தது. அங்கே சங்கீதம் என்ற புஸ்தகத்தில் 37வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார். பாருங்க, உன் வழிகள் எல்லாம் நீ எங்க போனோம், வாழ்க்கையில் அடுத்த லட்சியம் என்ன, அடுத்த லக்கு என்ன, அடுத்த கோல் என்ன, உன் பயணம் எங்க போக போகுது. இப்போ 11வது கிளாஸ் படிக்கிறாங்க. அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு தகப்பனார், அவங்க பொண்ணு வந்து இந்த நீட்டு தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டாப்புல. அதேமாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க சபையில் இருக்கிற ஒரு பையனும் அவனும் நீட் தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டாப்புல. ஸோ ரெண்டாவது முறையாக போய் நீட்டு எழுதுறாங்க. அதில் இந்த பொண்ணு இருக்கார்ல அவருடைய தகப்பனார் சொன்னார், இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து தோல்வி அடைகிறாங்க நீட்டில். அப்போ நான் விசாரித்து பார்க்கையில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள் 7வது கிளாஸ்லேருந்து டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்களாம் நீட் தேர்வுக்கு. அந்த தகப்பனாக்கு ஒரே ஆச்சரியமா, 7வது கிளாஸ்லேருந்து அவரை விடுங்க, அதை கேட்ட எனக்கே பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. 7வது கிளாஸ்லேயே நீட்டுடைய ஆயத்தங்கள் துவங்க ஆரம்பிக்குதான். அப்படி ஆயத்தப்படுத்தி நல்லா கோச்சிங் கிளாஸுக்கு போய் 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 நல்லா டாப் மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு அந்த தகப்பனார் சொன்னார். அப்போ பாருங்கள், 12வது கிளாஸ் முடித்து அதுக்கு பிறகு தான் மெடிக்கல் காலேஜுக்கு போனோம், ஆனால் 7வது கிளாஸ்லேயே அதுக்கு உண்டான ஆயத்தங்கள் செய்கிறாங்களே, அவங்களுடைய பயணம் எங்கே போகுது, மெடிக்கல் காலேஜ். அதை நோக்கி போகையில் இப்போவே அதுக்கு ஆயத்தம். ஸோ நாளைக்கு எங்கே போகிறோம், நீ எங்கே போகிற, என்ன செய்ய போகிற, உன் வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கையில் ஒப்பு கொடு. ஏன் தெரியுமா, இப்போது அந்த ஜிபிஎஸ் பாருங்கள், இந்த ஓட்டுநர் இருக்கிறார்ல அந்த நெடுஞ்சாலையில் ஒரு அரை மைல் தூரத்துக்கு அப்பால் டிராஃபிக்கில் மாட்டிக்க போகிறோன்னு அவருக்கு தெரியல. ஆனால் மேலே சேட்டலைட்லேருந்து அது பார்க்குது, செயற்கைக்கோள் கொள்ள பார்க்குது. அது கண்ணுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, ஆஹா ஒரு பெரிய டிராஃபிக் வருத, நம்மளை நம்பி இருந்த மனுஷனுக்கு அதை சொல்லுவோம், இன்னும் அதை மேப்பை போட்டு காட்டுது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு லேருந்து துவங்கி நாளுக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. ஆனால் நாளையே இன்றைக்கு ஆராய்ந்து அறிகிற தேவன் எல்லாத்தையும் பார்க்குறார். ஸோ அவரிடத்துல போய் நம்ம கேட்கும் பொழுது நாளைக்கு நம்ம எங்கே இருக்கணும் அதுக்கு ஏதுவாக நம்மளே வழிநடத்துவது நிச்சயம் உறுதி. Commit all your ways to the Lord and He shall direct your paths.
நீ நடக்க வேண்டிய வழி இன்னதென்று உனக்கு போதிப்பார். அநேக வாலிப பிள்ளைங்க மகன்மார்கள் மகன்மார்கள் வந்து கேட்பாங்க, அங்கிள் தாத்தா ஐயா நான் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும் தெரியலையேன்னு. காமெடி என்ன தெரியுமா, 9ஆம் கிளாஸ்லேருந்து கேட்பாப்புல, 10ஆம் கிளாஸ்லேருந்து கேட்பாப்புல. நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு 12th முடிங்க, 12th முடிக்காமலேயே இப்பொழுதே அதை குறித்து யோசித்து கவலைப்படுவது, ஐயோ என்னன்னு தெரியலையேன்னு. என்ன படிக்கிறேன், 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன், 9ஆம் கிளாஸ் படிக்கிறேன், மொதல் 9ஆம் கிளாஸை முடிக்கணும், 10ஆம் கிளாஸை முடிக்கணும் இல்லையா? எதிர்காலத்தை குறித்து ஏன் இப்பொழுதே கவலைப்படணும்? அந்த எதிர்காலத்தை எடுத்து தேவன் கையில் அர்ப்பணம் செய். அர்ப்பணம் செய்துட்டு, சுவாமி நான் எந்த பாதையில் நடக்கணும் நீர் எனக்கு காண்பியம், நன்மையானவைகள் செம்மையானவைகள் என்ன என்று நான் உனக்கு காண்பிப்பேன். எங்கள் அலுவலகத்தில் ஒரு தம்பி பணியாற்றுக்கிறார், நல்ல தங்கமான பையன். அவருக்கு வந்து அவருக்கு வயசு வருது, திருமண வயசு. ஸோ பெற்றோர்கள் அவருக்கு வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்பதாக தாயின் தக்கனும் ஊக்கமாக பிரார்த்தனை பண்ணாங்க, எங்கள் பிள்ளைக்கு நல்ல ஒரு மணமகளை காண்பியும் சுவாமி, அவருடைய வழியை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய எதிர்காலத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் என்று நல்லா ஊக்கமாக பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கும் காலகட்டத்தில் ஒரு சொப்பனங்களில் அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணை கொடுத்தான சில அடையாளங்கள் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து மனசில் வச்சுட்டாங்க, ஓ இப்படி இருக்குமா, இந்த பொண்ணு இந்த நேரத்தில் இருக்குமா, இவ்வளோ ஹைட்டில் இருக்குமா, இப்படி முக லட்சணம் அப்படி இருக்கணுமா, எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒரு சம்மந்தம் வந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அந்த சம்மந்தம் பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு அந்த பொண்ணு எப்பொழுதும் போல் காப்பி டீ எடுத்து கொண்டு வந்து பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மாப்பிள்ளைக்கிட்டையும் கொண்டு வந்து கொடுக்குறாப்புல. அப்புறம் அந்த பொண்ணு ஓரமாக போய் நிற்க இந்த மாப்பிள்ளையை பார்த்து கேட்குறாங்க, ஏன்பா பொண்ணை பிடிச்சிருக்குதான்னு. ஆ பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, சரி ரொம்ப சந்தோஷம். சரி இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஊருக்கு போய் லெட்டர் போடுறதெல்லாம் அந்த காலம், நாங்கள் வந்து அதுக்கப்புறம் யோசித்து ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அந்த பையனை பார்த்து கேட்குறாங்க, ஏன்பா இந்த அடுத்து எந்த பொண்ணு போய் பார்க்கலாம், வேறு பொண்ணு பார்க்கலாமான்னு கேட்குறப்பில. அதுக்கு அந்த பையனம்மா பேசினாரு, உங்களுக்கு இறைவன் ஒரு என்னுடைய வாழ்க்கை துணை எப்படிலாம் இருக்கணும்னு ஏசாமி காண்பித்தாரோ அதே போல தான் அந்த பொண்ணு இருந்தான். இனி வேறு எந்த பொண்ணையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, இந்த பொண்ணை நான் மணந்து கொள்கிறேன் என்று அவர் சம்மதம் தெரிவிக்க திருமணம் இனி இதே நடந்து முடிஞ்சது. இன்றைக்கி அவங்களுக்கு அழகான 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. சுமார் 5 வருஷம் போயிடுச்சு கல்யாணம் பண்ணி. இந்த 5 வருஷத்தில் அந்த பொண்ணு பார்த்தீங்களா, 10 மாசம் தங்கம், நல்ல அமைதியான கேரக்டர், பண்பான ஒரு குணசாலி. அப்போது இறைவன் கொடுத்த ஒரு வரம். அதான் ஒரு புலவர் சொன்ன பார்த்திங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. அந்த பையனுக்கு அவ்விதமாக நல்லபடியாக நடந்தது. இதுக்கு என்ன காரணம், தன்னுடைய வழிகளை எதிர்காலத்தை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணம் செய்து, சுவாமி நீரே எங்களை வழி நடத்தும், நாங்கள் செல்ல வேண்டிய வழி எதுன்னு எங்களுக்கு தெரியல, நாளைக்கு என்ன நடக்க போகுது நீர் அறிவீர், கைட் அஸ் லார்ட் அப்படின்னு கேட்டு பாருங்க. உங்கள் வழிகள் அத்தனையும் அவர் கையில் ஒப்பு கொடுங்க. இந்த நாள் முதற்கொண்டு இந்த ஆண்டு முழுக்க உங்களை தேவன் கரம் பிடித்து வழி நடத்துவது நிச்சயம். நாங்கள் அடிக்கடி ஒரு பாட்டு ஒளிப்பது செய்யணும், கரம் பிடித்தென்னை வழி நடத்தும், கண்மணி போல எங்களை காத்து கொள்ளும் என்று. கரம் பிடித்து, ஆண்டவனே என் கரம் பிடித்து என்னை வழி நடத்தும். என்ன பிரார்த்தனை செய்யலாமா? எல்லாரும் எழும்பி ஒழுங்கால் பண்ணிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து என்ன ஒரு குழப்பம் இருக்குது, அடுத்து என்ன செய்யணும்? இப்போ நான் அந்த உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா, மணமக்கள், அதே மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல மணமகள் நல்ல மணமகன் தேவென்றால் நிச்சயமாக இருக்க முடியா, அதையும் நெஞ்சில் கையை வச்சு பிரார்த்தனை செய்வோம். பக்கத்தில் உங்கள் பிள்ளைங்கள் இருந்தாங்கன்னா அவங்க தலைமையிலே உங்கள் கையை வைத்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்யலாமா? மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த அன்பு பிள்ளைகள் எத்தனை எத்தனை பேர் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பெரிய கேள்விக்குறியில் இருக்கலாம். சுவாமி எங்கே செல்வது, எங்கே வீடு பார்ப்பது, எந்த வேலைக்கு போவது,
எந்த கோர்ஸ் எடுப்பது, எந்த ஸ்கூலுக்கு செல்வது, எந்த காலேஜ் செல்வது என்ற தெரியாமல் வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அல்லது வெளிநாட்டில் போய் எனக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கிடைக்குமா என்று பெரிய கேள்விக்குறி, வெளிநாட்டுக்கு போகலாமா வேண்டாமா என்று. சுவாமி, நாளைக்கு என்ன நடக்க போகிறது நீர் யாவற்றும் அறிவீர். You know the end from the beginning. இறுதியில் என்ன நடக்க போகிறது என்று இன்றைக்கே நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. பரிசுத்த வேதாகமத்திலையும் அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். இனி 2000 ஆண்டுகளுக்கு பிறகு என்னென்னலாம் சம்பவிக்குமோ அவைகளை முதல் நூற்றாண்டிலேயே யோவான் என்ற மகரிஷிக்கு நீ காண்பித்திரே சுவாமி. அதே போல காலங்களை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க சுவாமி. இப்பொழுது யார் யாரெல்லாம் அவர்கள் உண்மை அறிந்த பிள்ளைகளாக இருக்கலாம், உண்மை அறியாத பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் இந்த செய்தியை கேட்டு எங்களுக்கும் இந்த இயேசு பெருமான் நல்ல காரியம் செய்வாரா என்ற ஒரு கேள்வியோடு உண்மையில் நம்பிக்கை வைக்கும் இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எப்பொழுது நீ தொட்டு ஆஸ்வதித்து அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை நீர் கட்டளையிடுவீராக சுவாமி. பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், சாஸ்திரிகள் களத்திலிருந்து உண்மை பார்க்க வந்தார்கள், அவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள், ஆனால் உண்மை வணங்கின பிறகு நீர் சொப்பனத்தில் தோன்றி அவர்கள் திரும்பி எந்த பாதையில் போக வேண்டும் என்று நீர் அவர்களுக்கு காண்பித்தீர். ஏனென்றால் பழைய வழியிலேயே அவர்கள் போயிருந்தால் அவங்க ஒரு மகா பெரிய ஆபத்தை அவர்கள் சந்தித்திருப்பார்கள், அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உண்மையில் நம்பிக்கையாக இருந்தபடினாலே அவர்களை வழி நடத்தினீர். அதே போல சுவாமி, அறியாத பிள்ளைகள், என் அன்பு ஹிந்து பிள்ளைகள், முஸ்லிம் பிள்ளைகள், யாராயினும் இதை பார்த்து கொண்டு இருக்க இல்லை, அவர்களையும் ஆசீர்வதியும் சுவாமி. அவர்களுக்கு வேண்டிய நன்மையான காரியங்களை செய்து அடுத்து அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எங்க போக வேண்டும், என்ன தொழில் செய்ய வேண்டும், என்ன பாடம் படிக்க வேண்டும் என்று நீர் அவர்களை வழிநடத்துவீராக, வழிநடத்துவீராக. உண்மையில் நம்பிக்கையாய் இருப்பவர்களுக்கு ஒரு திங்கும் வராமல், ஒரு நன்மையும் குறைபடாமல் நீர் அவர்கள் வழிகளை செம்மைப்படுத்துவது, ஸ்திரப்படுத்துவது நிச்சயம் உறுதி என்று வார்த்தையை சொல்கிறது. அந்த வார்த்தையின்படியே இன்றைக்கு இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக எம்பரமனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து பிரார்த்தனை செய்கின்றேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த பிரார்த்தனை கேட்டு பரஞ்சோதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்துள்ளார். அல்லேலூயா, சந்தோஷமா. இனி இந்த வாரம் முழுக்க பரஞ்சோதி உங்களை செம்மியாக ஆசீர்வதிப்பது நிச்சயம் உறுதி. காட் பிளஸ் யூ.